வூம் வித்மகே பத்மகே பக்ரதுண்டாயீமகி தன்னோ தந்தி பிரஷோதயன் வூவும் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நம்ம பார்க்க சொந்தமாக ஒரு வீடு அல்லது சொந்தமாக ஒரு இடம் வாங்குறதுக்கு நிறைய பேர் நிறைய முயற்சி பண்ணுவோம் ஆனால் அதற்கு ஒரு கால வர்ணம் இல்லையா அந்த மாதிரி அமையல அப்படிங்கிற வருத்தம் நிறைய பேர் கையில் வந்து காசு இல்லாமல் இன்னும் நிறைய பேர் வந்து தேவையான பண வசதி இருந்தால் கூட அந்த இடமோ அல்லது சொந்த வீடோ அமையாத அளவுக்கு தேவையில்லாத தடங்கள் அல்லது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் அல்லது தேவையில்லாத வழக்குகள் ஏற்படக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் இந்த உலகத்தில் சாதாரணமாக நிம்மதியாக வாழணும் நிம்மதியான ஜீவனம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய நமக்கு வந்து சொந்த வீடு கிடைக்கணுங்கிற ஆசை இருந்துட்டு இருக்கும் இல்லையா அந்த ஆசை நிறைவேறுவதற்காக சொந்த வீடு வாங்கணுங்கிற அந்த ஆசை நிறைவேறுவதற்காக எவ்வளவோ பரிகாரம் பண்ணியிருப்போம் வேண்டுதல் வச்சுக்கிட்டு இருப்போம் இருந்தாலும் எந்த மாதிரியான பரிகாரம் பண்ணும் பொழுது இந்த சொந்த வீடு வாங்கக்கூடிய கனவு நினைவாகும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே சொந்த வீடு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இந்த பூமியில் பிறக்கும்பொழுதே சொந்த வீடு இருந்துகிட்டு இருக்குது இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய முயற்சியால் தன்னுடைய உழைப்பால் தன்னுடைய புத்தியால் தன்னுடைய தந்திரத்தால் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்திக்கிறாங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு உத்தியோகம் பார்த்து அந்த உத்தியோகத்தில் சிறுக சிறுக குருவி விஷயத்த மாதிரி சேர்த்து வச்சு அதில் வந்து தன்னுடைய கடைசி காலத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய அந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய அந்த பணத்தையும் சேர்ந்து ஒரு அளவான வீடு வாங்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நிறைய பேர் வந்து தன்னுடைய யோசனையின் மூலமாக முன் யோசனையின் மூலமாக ஏற்படுத்திக்குவாங்க இன்னும் சில பேர் கையில் காசு இருந்தால் கூட கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலேயே இருக்கக்கூடிய சொந்த வீடு வாங்க முடியாத ஒரு அவலநிலையும் நிலையும் இருக்கும் இன்னும் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி பல்வேறு நிலைகளில் போகக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் வந்து குறிப்பிட்ட ஒருவருக்கு வந்து சொந்த வீடு அமையணும் அப்படின்னா வெவ்வேறு விஷயங்களை பார்க்குறோம் உழைப்பு தந்திரம் சூழ்ச்சி அதே மாதிரி மதிப்பு அதே மாதிரி ஜாதக ரீதியாக ஆன்மீக ரீதியாக பரிகார ரீதியாக வேண்டுதல் ரீதியாக பிரார்த்தனை ரீதியாக பல்வேறு விஷயங்களை பார்க்கறோம் அதில் பொதுவாக ஜாதக ரீதியாக பார்த்தோம் யார் ஒருவர் ஜாதகத்தில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல மாதூர் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்கிறாரோ கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு சொந்த வீடு அமைஞ்சிடும் அதே நான்காம் இடம் வந்து மகர ராசியாக இருந்து அல்லது அதே நான்காம் இடம் மேஷ ராசியாக இருந்து அதே நான்காம் இடம் விருச்சிக ராசியாக இருந்து அதே நான்காம் இடம் வந்து கன்னி ராசியா இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு அதாவது குறைந்தபட்சம் பிறக்கும் பொழுதே ஒரு அளவான வீடு இருந்துகிட்டு இருக்கும் அதாவது பிறக்கும் பொழுதே சொந்த வீட்டில் பிறக்கக்கூடிய யோகம் இருந்துகிட்டு இருக்கும் இதே செவ்வாய் பகவான் வந்து கடகராசியில் இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு சொந்த வீடு அமையக்கூடிய பாக்கியம் வந்து தடை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா கையில் காசு இருந்தால் கூட தடை ஏற்படக்கூடிய சொந்த வீடு வாங்குவதற்கு தடை ஏற்படக்கூடிய சூழல் வந்துகிட்டு இருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு கிடைச்சால் கூட கடுமையான பிரார்த்தனை கடுமையான பரிகாரம் கடுமையான வேண்டுதல் வச்சுக்கிட்டு கடுமையான விரதம் இருந்து நீங்கள் சொந்த வீடு வாங்கக்கூடிய தகுதியை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வீட்டில் குடியிருக்க முடியாத ஒரு சோகமான சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கொடுக்கல் வாங்கல வந்து வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் ஒரு ஜாதகத்தில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல சுபமா அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு சொந்த வீடு அமையுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே செவ்வாய் பகவான் வந்து பொதுவாகவே உங்களுடைய ஜாதகத்தில் மூணு ஆறு பதினொன்றாம் இடங்கள் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கும் சொந்த வீடு தன்னுடைய உழைப்பின் மூலமாகவே ஆடம்பரமான வீடு வாங்கக்கூடிய ஒரு அருகதையை இந்த செவ்வாய் பகவான் கொடுத்துட்றாரு இதே செவ்வாய் பகவான் உங்களுடைய லக்கணத்துக்கு அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடம் நட்சத்திரம் ஆகிய அந்த ஸ்தானத்தில் வந்து மகர லக்கணம் அதாவது மகர ராசியாக இருந்தது அப்படின்னா இந்த மகரத்தில் செவ்வாய் மகரத்தில் செவ்வாய் இருக்கும்போது உங்களுடைய ஜாதகத்துக்கு நான்காம் இடமாக அமையணும் அப்படி நான்காம் இடத்துல மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தார் அப்படின்னா சொந்த வீடு ஒரு வீடு அப்படிங்கிறத விட இன்னும் நிறைய வீடுகள் அதாவது வாடகைக்கு விடக்கூடியது அதாவது கட்டிடங்கள் மூலமாகவே வருமானம் வரக்கூடியது பெரிய பெரிய ஆடம்பரமான கட்டிடம் கட்டக்கூடிய அமைப்பு விவசாய பூமி வாங்கக்கூடிய தோப்பு துறவு வாங்கக்கூடிய அமைப்பு இதுவெல்லாம் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசியில் செவ்வாய் பவன் இருக்கக்கூடிய அமைப்புக்கான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது இப்போ இந்த மாதிரி ஜாதக ரீதியாக இருந்துகிட்டு இருந்தால் கூட எங்களுக்கு தடை ஏற்படுது சார் நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு செவ்வாய் பவன் இங்கே இருக்கார் ஆனால் இந்த இடத்துல இருந்து கூட எனக்கு தடை ஏற்படுது இந்த மாதிரி தடைகளை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு எனக்கு பரிகாரம் சொல்லுங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய பேர் கேட்கலாம் எதிர்பார்க்கலாம் பொதுவாகவே இந்த சொந்த வீடு அப்படிங்கிற கனவு நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது அதாவது சாதாரண மனுஷனுக்கு கனவாக இருந்துகிட்டு இருந்தால் கூட வசதி படைத்தவர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே இருந்துட்டு ஆனால் அவர்களுக்கு கூட இந்த சொந்த வீடு அப்படிங்கிற ஒரு அருகதை இல்லாமல் இருந்திருக்குதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் இந்த பரிகார சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த காலங்களில் வந்து இந்தியாவிலேயே தன்னுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் அதாவது சொற்பொழிவு மூலமாகவே அதிகமான வருமானத்தை சம்பாதிச்ச ஒருவர் வந்து அந்த மனிதர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரபல்யமான மனிதர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்குமே சொந்த வீட்டில் குடியிருக்கக்கூடிய அமைப்பு இல்லாமல் தான் இருந்துகிட்டு இருந்தார் ஒரு நாளைக்கே வந்து சில லட்சம் அல்லது பல லட்சங்கள் வந்து வருமானம் வரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அவ்வளவு யோகமான மா மனிதர் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீடு அமையாமல் ஏன்னு கேட்டிங்கன்னால் அவர் ஜாதகத்தில் வந்து சொந்த வீடு அமையக்கூடிய பாக்கியம் இல்லாமல் இருந்ததுனால அவருடைய ஐம்பத்தி நான்காவது வயசு வரைக்கும் சொந்த வீடு வாங்க முடியாமல் இருந்தார் தேவையான வருமானம் தேவையான புகழ் தேவையான பிரபல்யம் அதே மாதிரி தேவையான வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருந்தால் கூட அந்த சொந்த வீடுங்கிற அமைப்பு அந்த சொந்த வீடுங்கிற யோகம் அவருடைய ஜாதகத்தில் வந்து தடை இருந்ததுனால அவருடைய குறிப்பிட்ட வயசு வரைக்கும் சொந்த வீடு வாங்க முடியல அந்த குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான் சொந்த வீடு வீடு வாங்கினார் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து ஓரளவு பணம் வச்சுக்கிட்டு நமக்கு சொந்த வீடு அமையல கடவுள் நமக்கு வந்து நம்ம கண் திறக்கலை கடவுள் நமக்கு உதவி செய்யலை சாமி நம்மளை வந்து கவனிக்க மாட்டேங்குது அப்படின்னு பல்வேறு கவலை இருக்கும் இல்லையா ஆதங்கம் இருக்கும் ஆதங்கம் ஏக்கம் கவலை ஆசை எதிர்பார்ப்பு இதெல்லாம் ஒன்றா சேரும் பொழுது விரக்தி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும் அந்த விரக்தி உங்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் திருப்தியான ஒரு சில விளக்கங்களை இந்த நிகழ்ச்சியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அந்த வகையில் சொந்த வீடு அமையறதுக்காக பல்வேறு பரிகாரங்கள் பல்வேறு பிரார்த்தனை

ஒரு விருஷ விருஷம் இருக்கும் அந்த விருட்சத்துக்கு ஒரு மரம் அதை விருஷம்ங்கிறது மரம் அந்த மரத்துக்கு வந்து ஒரு சில பரிகாரங்கள் பூஜை புனஸ்காரங்கள் அகல்வளுக்கு ஏற்றக்கூடிய அந்த ஒரு அமைப்புகள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம செய்ய வேண்டியது இருக்கும் விருட்ச பரிகார சாஸ்திரப்படி அல்லது விருட்ச சாஸ்திரப்படியும் செய்யலாம் விருட்ச சாஸ்திரப்படி உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த அமைப்பு இதில் வச்சு பார்த்து நம்ம ஜாதகம் கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ராசி அம்சம் நவம்ச சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய அமைப்புகளை பொறுத்து மந்திரம் சொல்லணும் அதில் வந்து எந்த மாதம் இந்த பரிகாரம் பண்ணுறீங்களோ அந்த மாதத்துக்கான மாத தேவதை இருக்கும் அந்த மாத தேவதையும் என்றைக்கு பரிகாரம் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அது அந்த நாளுக்கான தின தேவதையும் சொல்லி அந்த உத்தரவு கேட்டு இந்த பரிகாரம் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு உபகாரமாக அமையும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பொதுவாகவே எந்த ஊரில் வாழ்ந்தாலும் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் சொந்த வீட்டில் வாழணுங்கிற எண்ணம் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கோம் அந்த எண்ணம் மிக எளிதில் நிறைவேறணுங்கிற என்னுடைய ஆசை இந்த நேரத்தில் சொல்லி ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்